Hi guys, welcome and welcome back to our channel. So, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து புது பொண்ணு மேக்கப் லுக் வந்து பண்ணி காட்ட சொன்னாங்க. சோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போறேன். சோ இது வந்து புதுசா மேரேஜ் ஆனவங்க வந்து பண்ற மேக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரஜினா மாய்ஸ்சரைசர். ஸோ இதை எடுத்து உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேரேஜ் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்க்க அழகாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ஒய் பேயில் இருக்க கலர் கரெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த பிளாக் டாட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் மறைக்கிறது எப்படி அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ஃபேஸை வந்து கவனிக்காமல் நிறைய டார்க் சர்க்கிள் இருக்கும், டார்க் பிளாக் டாட்ஸ் இருக்கும், டார்க் பேச்சஸ் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதில் இருக்க ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய டார்க் சர்க்கிள் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் சர்க்கிள் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் டாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு டார்க் பேச்சஸ் இருக்குதுன்னு தோணுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறதுனால உங்களோட ஃபேஸில் இருக்க அந்த டார்க் சர்க்கிள், டார்க் பேச்சஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஹைட் ஆகும். ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ரெட்னஸ் ஏரியா அந்த மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் கரெக்டர் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் purple.com வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுச்சுனா போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள், பிளாக் டாட்ஸ், டார்க் பேச்சஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ இதெல்லாம் போக வைக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக வந்து ஸ்கின் கேரை வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ ஸ்கின் கேரை வந்து ஃபாலோ பண்ணாமலே வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி மேக்கப் வச்சு ஹைட் பண்ணிக்கிறது கற்றுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணதுமே இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை வந்து நல்லாவே ஹைட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஆரஞ்சு கலராக ஃபேஸ் தெரியும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், அந்த மாதிரி தெரியாது. ஸோ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈவனாக காட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின்னை பார்த்துருப்பீங்க, பிளாக் டாட்ஸ் இருந்துச்சு, டார்க் சர்க்கிள் இருந்துச்சு, டார்க் பேச்சஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஈவனாக காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எங்கெல்லாம் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஆயிலியாக ஃபீல் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ ஆயிலியாக இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும், ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீலர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். கன்சீலருக்கு நான் யூஸ் பண்ணுறது மெப்ளின் கன்சீலர். ஸோ உங்களுக்கு ஐப்ரோக்கு மேலேயும் கீழேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஐப்ரோ வந்து நல்லாவே ஹைலைட்டாக தெரியும். உங்கள் ஐக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டார்க் சர்க்கிள் வந்து ஐ ஃபுல்லாகவே தான் இருக்கும். ஸோ கீழே மட்டும் நம்ம ஆரஞ்சு கலர் கரெக்டரை வந்து யூஸ் பண்ணிக்கணும். மேலே வந்து நம்ம கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேலே வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டரை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதையும் வந்து நம்ம நல்லாவே இந்த பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஐப்ரோக்கு நம்ம தனியாக ப்ரஷ் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் ஐப்ரோ மட்டும் கொஞ்சம் கோம் பண்ணிக்கோங்க, ஐப்ரோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஐப்ரோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். பட் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன், அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ அண்ட் ஐலைனர் இந்த கிட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இது வந்து பவுடர் பேஸ் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐப்ரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னோடய ஐப்ரோ வந்து கொஞ்சம் டார்க்காக தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நார்மலாகவே வந்து ஐப்ரோக்கு வந்து வால்யூம் அவ்வளோவா இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் பேஸில் பண்ணுறதுனால உங்கள் ஐப்ரோ வந்து நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஐப்ரோ வந்து பண்ணிட்டேன், பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ஐப்ரோக்கும் இன்னொரு ஐப்ரோக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி வேறு ஏதோ மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ காஜல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐக்கு மேலே தான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஐக்கு கீழே வந்து நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஐக்கு கீழே தான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐக்கு கீழே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏன் இப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஐ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ என்னோடய ஐ ஷேப்பை வந்து காட்டுறதுக்காக நான் ஐக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஷேடோ தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து சிம்பிள் லுக்காக தான் இருக்க போது. நான் யூஸ் பண்ணுற ஐஷேடோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ. இதில் வந்து 36 கலர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் ரேட்டாக தான் இருக்குது. 500 சம்திங் அப்படி தான் இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுறது இந்த ஒரே ஒரு கலர் மட்டும்தான். இதையும் என்னோடய கையிலே தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து என்னோடய கையில் வந்து ஜஸ்ட் டேப் மாதிரி பண்ணிக்கிறேன் என்னோடய ஐக்கு மேலே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஷேடோலாம் பிடிக்கல பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான கோல்டன் கலர் மட்டும்தான் நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அதுவும் சாரீ போடுறதுனால மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் சல்வார் இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐ லுக்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் காஜல் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எங்கேயாவது வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் போட்டு போகலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து நிறைய பிளேஸ்க்கு நீங்கள் வெளியே போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் நீங்கள் வந்து இந்த மேக்கப் லுக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ட்ரெடிஷ்னல் மேக்கப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேக்கப் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரீ லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் யூஸ் பண்ணுறது என்ஒய் பேயோட ஐலைனர் தான். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு விங்கடு லைனர் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி லைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விங்கடு லைன் வந்து நான் அவுட்லைன் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ விங்கடு லைனர் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸி தான். நார்மலாக வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு 5 வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பழகும் ஈஸியாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐ லுக் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபேஸில் வந்து நம்ம பேஸ்க்கு வந்து கலர் கரெக்டர் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். சேம் கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் நம்ம அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் அப்ளை பண்ணுமோ அதுக்கு மேலே வந்து காம்பேக்ட் பவுடர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே தான் இந்த கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த டார்க்னஸ் ஏரியா எல்லாமே நல்லாவே ஹைலைட்டடாக தெரியும். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஒரு டார்க்னஸும் இல்லாத மாதிரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இதில் யூஸ் பண்ணுறது சுகர் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரம் ப்ளஸ் ஃபவுண்டேஷன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ஸோ என்ன மாதிரி ட்ரை ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே ட்ரை ஆகாது. நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபவுண்டேஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பிளெண்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். நீங்கள் நார்மலாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே தெரியாது, ரொம்ப அப்படியே மேக்கப் அடித்து விட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளெண்டர் வாங்கி வச்சுட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பார்க்க வந்து நேச்சுரலாகவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மெத்தட் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது பண்ண வேண்டாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சீக் ஏரியாலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹைலைட்டடாக தெரியும். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், இப்போ வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் சீக் ஏரியா அண்ட் ஃபார்ஹெட் கிட்ட அந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நோஸ் கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின் கிட்ட, ஃபார்ஹெட் கிட்ட, நோஸ் கிட்ட இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஐப்ரோஸ் கிட்டையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லாவே ஹைலைட்டடாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சுகர் மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐக்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஐக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு காஜல் அண்ட் இந்த மாதிரி மஸ்காரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸே வந்து தனி லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு லிப் லைனர் லிப்ஸ்டிக் அதில் இஷ்டம் இல்லைனா நீங்கள் பண்ண வேண்டாம், லிப் கிளாஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் சாரீக்கு மேட்சிங்காக இருக்கிற லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் லிப்ஸ்டிக்.
ஸோ லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஃபஸ்ட்டு ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேப் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக மேரேஜ் ஆனவங்க வந்து நெத்தியில் வந்து பொட்டு வைப்பாங்க, என்னால் வந்து வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.